ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இப்போ வந்து நம்ம ரொம்ப நல்லா வீடியோ போடாத காரணம் வந்து நம்ம ஸ்பீடெக்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருந்தால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அப்பு வந்து ரெடி பண்ண மெக்கானிக் செட்டு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் கழட்டி அந்த அப்பு வந்து எப்படி எப்படி என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். இப்போ வந்து என்னென்னா அப்பு வந்து அந்த வீல் அந்த பின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பேரிங் தான் நம்ம போட்டிருக்கோம். புதுசு போடல, புதுசு வந்து நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம். சேக்கிங் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதனால் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் போட போகிறோம். போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் கம்பினுவாங்க, அதை வந்து உள்ளே போட்டு அப்படியே வீலில் பின்ற வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மீதில் சொல்கிறேன். பாய் RMSF. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29. நான் வந்து நேற்று வந்து அந்த வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த வீக்கில் டேட் சரியாக என்னன்னு தெரியல. நம்ம ஒரு சின்ன ரைடு ஒன்று போக போகிறோம். நம்ம ஸ்பீடெக்ஸ் தான் போக போகிறோம். கூட சீக்கிரத்தில் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி வந்து ஒரு 5 மாதமாக ஆஃப்லேயே இருந்ததுனால ஸ்டார்ட்டே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் கார்பெட் க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு. நம்மளே எல்லாம் மோஸ்ட்லி ஓரளவுக்கு பண்ணிவிடுவோம். ப்ளக்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் ஃபியூல் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் ஸ்டார்ட் ஆகலன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஃபியூல் வாங்கி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகி ஆக்சிலேட்டர் கேபிள் போயிடுச்சுங்க, சுத்தமாக போயிடுச்சு. த்ராட்டில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரேஸ் ஆகுது, வண்டி அப்படின்னு ஆஃப் ஆகிடுச்சு. அது என்ன ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிட்டா உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன். அப்டேட்லாம் இல்லைங்க, சாரி. நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 29 அன்னைக்கு காலைல 11 மணிக்கு சாப்பிட்டு வந்துடுங்க. பாய் RMSF. ஹாய், நான் உங்கள் ரவி. இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 29 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். நான் வந்து நாளைக்கு 29 காலைல ஷார்ப்பாக 11 மணிக்கு வீடியோ தரேன்னு சொன்னேன். அது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 காலைல ஷார்ப்பாக வீடியோ 11 மணிக்கு வந்துடும். அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக். அப்புறம் வந்து என்ன ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1K ரீச் ஆக போகிறோம். 966 சப்ஸ்கிரைப் கிட்டே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரைடு சனிக்கிழமை வந்து போக போகிறோம் 1ஆம் தேதி, அதுக்குள்ளே நம்ம 1K ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு சில கிளிப்லாம் கொஞ்சம் நடுவில் போடுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து நல்லா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்கிறேன். பாய் RMS. முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடெக்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பேக்கு, ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன் ஸ்பீடெக்ஸ் வச்சு. ஒரு ரொம்பலாம் பெருசாக இல்லை, ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம்லாம் வேணாங்க, ஒரு சின்னதாக ஒரு 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வரும். இது வந்து இந்த கிளிப்பில் வராது, அது வந்து தனியாக வரும். நம்ம ரைடு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே போய் சின்ன சின்ன வீடியோ எடுக்க போகிறோம். எங்கே எப்போ போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3, அதாவது இந்த ரெண்டு பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ ஒன்று வரும். அப்போ பாருங்கள். பாய் RMS.
Thank you.